நாகையில் வேட்புமனு போது நடந்த சுவாரஸ்யம் இது தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது நாகை நாடாளுமன்ற தொகுதியில் அரசியல் கட்சிக்கு இணையாக சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டி போட்டுக் கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நாகை மாவட்டம் சிக்கல் அடுத்த ஆலங்குடியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் இன்று சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் ார் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜானிட்டம் வர்கீஸ் வேட்பு மனுவை பெற்றுக் கொண்டார் அப்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலரான ஜானிட்டம் வர்கீஸ் வேட்பாளரை உறுதிமொழி பத்திரத்தை வாசிக்க சொல்லவே வேட்பாளர் தயங்கி நின்றார் உடனே வேட்பாளருடன் வந்த நபர் ஒருவர் சார் ஒரு அப்ளிகேஷன் சார் என்று கூறி வேட்பாளர் கண்ணாடியை வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டார் அவருக்கு பதில் நான் படிக்கவா என கேட்கவே ஜானிட்டம் வர்கீஸ் இல்லை நான் படிக்கிறேன் அவரை வாங்கி கூட படிக்க சொல்லுங்கள் என்று வேட்பாளரிடம் ஆண்டவன் ஆணையாக கூறுகிறீர்களா இல்லை உளமாற கூறுகிறீர்களா என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அவர் உறுதிமொழியை படிக்க வேட்பாளர் அதை வாங்கி சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் வேட்புமனுவின் போது சுயேட்சை வேட்பாளர் கண்ணாடியை வீட்டில் வைத்து விட்டதாக கூறியது வேடிக்கையாக இருந்தது மட்டுமல்லாமல் அவருக்கு படிக்க தெரியாததால் அப்படி சொன்னார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது